மதிச்சா கௌரவம் கொடுத்தாங்க அன்பு கொடுத்தாங்க அவ்வளவு பெரிய ஒரு நல்ல அருமையான அன்பான ஒரு மனிதர் இந்திய திரையுலகம் எத்தனையோ மிகப்பெரிய பாடகர்களை உருவாக்கியிருக்கு முகமது ரஃபி அவர்கள் கிஷோர் குமார் அவர்கள் தன்சால் அவர்கள் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் அவருக்கு எல்லாமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம எஸ்பி அவர்களுக்கு இருக்கு அது என்னன்னா அவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் அந்த பாஷையில் மட்டும் தான் பாடினாங்க அந்த பாஷைக்காரங்க மட்டும்தான் தெரியும் அந்த எஸ்பி அவர்கள் பல லாங்குவேஜில் பல பாஷையில் அவங்க வந்து பாடினாங்க ஸோ இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும் முக்கியமாக தென்னிந்தியாவில் வந்து அவருடைய ரசிகர்களே இல்லாமல் இருக்க மாட்டாங்க அவ்வளோ வந்து ரசித்தாங்க அவருடைய அந்த இனிமையான ஒரு கம்பீரமான அந்த குரல் இன்னும் 100 ஆண்டு ஆனால் கூட நம்ம மத்தியில் நம்ம காதுகளை வந்து ஒலிச்சுட்டே இருக்கும் ஆனால் அந்த குரலுக்கான உரிமையாளர் நம்ம கூட இனிமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மிகுந்த ஒருத்தாளிக்கிறது மிகப்பெரிய ஆத்மா மிகப்பெரிய பாடகர் மிகப்பெரிய ஒரு மகான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் உங்கள் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுபவங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் என்ன பேசுறதுன்னு வார்த்தைகள் வரல ஏன்னா எஸ்பிபி ஐயா நம்மளை எல்லாரும் விட்டு பிரிஞ்சிட்டாரு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் குரலால் சந்தோஷப்படுத்தினார் இன்னைக்கு நம்மளை எல்லாரும் விட்டு அவர் பிரிஞ்சிட்டார் அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லா மல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் நான் வேண்டுகிறேன் மகா கலைஞரே சுரப்பதை நிறுத்தி கொண்டதா உன் தொண்டை அமுதம் காற்று வெளியை கட்டி போட்ட உன் நாவை ஒட்டி போட்டதா மரணப் பசை பாட்டுக்குயில் போனதென்று காட்டுக்குயில்கள் கதறுகின்றன ஒலிப்பதிவு கூடங்களெல்லாம் ஓசை கொன்று எழுந்து நின்று மௌனம் அனுஷ்டிக்கின்றன மனித குலத்தின் அரை நூற்றாண்டின் மீது ஆதிக்கம் செலுத்தியவனே மண் தூங்க பாடினாய் மலர் தூங்க பாடினாய் கண் தூங்க பாடினாய் கடல் தூங்க பாடினாய் நீ தூங்கும் ஒரு தாலாட்டை எவர் பாடிய மனிதர் பாட வியராதென்று மரணம் பாடியதோ பொன்மேடை கண்டாய் பூமேடை கண்டாய் இந்த உலக உருண்டையை 30 முறை வலம் வந்து கலை மேடை கண்டாய் என் கவி மேடை கண்டாய் கடைசியில் நீ மண்மேடை காண்பது கண்டு இடிவிழுந்த கண்ணாடியாய் நெஞ்சு பொடிப்பொடியாய் போனதே பாலு 40 ஆண்டுகள் என் தமிழுக்கு இணையாகவும் துணையாகவும் வந்தவரே இன்றுதான் என் பொன்மாலை பொழுது அஸ்தமன மலைகளில் விழுகிறது என் சங்கீத ஜாதி முல்லை சருகாகி போகிறது என் இளைய நிலா குழி குழி இறக்குகிறது என் பனிமுழம் மரபணம் பாலைவனமாகிறது காதல் ரோஜாவே கருகி போகிறது என் வண்ணம் கொண்ட வெண்ணிலா மரணக்கடலில் விழுந்து விட்டது மழைத்துளியை மறக்காத சாதக பறவை போல் உன்னை நினைத்தே நான் இருப்பேன் ரோஜாக்களை நேசிக்கும் புல்புல் பறவை போல் உன் புகழையே நான் இசைப்பேன் முகமது ரஃபி கிஷோர் குமார் முகேஷ் மன்னாடே தியாகராஜ பாகவதர் டி எம் சௌந்தரராஜன் வரிசையில் காலம் தந்த கடைசி பெரும் பாடகன் நீ உன் உடலை குளிப்பாட்டுவதற்கு கங்கை வேண்டாம் காவிரி வேண்டாம் கிருஷ்ணா வேண்டாம் கோதாவிரி வேண்டாம் உலகம் பரவிய உன் நண்பர்களில் ஜோடி கண்கள் வடிக்கும் கோடி துளிகளால் குளிப்பாட்டப்படுகிறாய் நீ இதோ என்னுடையதும் 2